மோடியை தோற்கடிப்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் என்றால், நாடு முழுவதும் மோடிக்கு எதிராக உருவாகக்கூடிய கூட்டணியில் அங்கம் பெற்றாலும் பரவாயில்லை, பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த கூட்டணியை, அந்த கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி களங்காணாமல் இருப்பதுதான் சரியான முடிவாக இருக்கும். மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக இருந்தால், மோடியினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் எதிர்ப்பு எதிர்த்து திமுகவுக்கு வாக்களிப்பதா நாம் தமிழருக்கு வாக்களிப்பதா, ரெண்டு ஆப்ஷன் வருது மக்கள் புத்தியில். இது மோடிக்கு உதவுமா, மோடியை எதிர்க்க உதவுமா? ஒரு இந்து ஓட்டு பேங்கை உருவாக்கி அந்த இடத்தில் நின்று தான் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்று மோடி விரும்புகிறார். மோடியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா, இந்து மக்களினுடைய அரசியல் அடையாளமாக தான் மாற தான் கருதப்பட வேண்டும் என்பதுதான். வணக்கம் தொடர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் தொகுதியில் மோடி போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு அவர் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து நான் போட்டியிடுவேன் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியிருக்கிறார். தூத்துக்குடியில் நடந்த அவருடைய கட்சியைச் சேர்ந்த ஒருவரினுடைய திருமணத்தில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இதை சொல்லியிருக்கிறார். மேலிருந்த வாரியாக பார்ப்பதற்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலையில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்பதனை காட்ட சீமான் இதை செய்திருக்கிறார். அவர் எதிர்த்துத்தான் அவர் நிற்பார் என்று நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், பாஜகவை எதிர்த்து மோடியை எதிர்த்து ராமநாதபுரத்தில் ஒருவேளை மோடி போட்டியிட்டு அந்த இடத்தில் சீமான் போட்டியிடுவாரே ஆனால், அவருடைய நோக்கம் மோடியை தோற்கடிப்பது அல்ல, அது முடியாது என்பது அவருக்கும் தெரியும். மோடியை எதிர்த்து அல்லது பாஜக கூட்டணியினுடைய வேட்பாளரான மோடியை எதிர்த்து பலமான வேட்பாளரை நிறுத்தி தோற்கடிக்கக்கூடிய வல்லமை திமுக தலைமையிலான கூட்டணிக்குத்தான் இருக்கிறது என்பதும் எல்லோருக்கும் தெரியும். பிறகு இவர் ஏன் போட்டியிடணும்? இவருடைய கட்சி அந்த அளவிற்கு ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் மோடி போட்டியிட்டால் தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு பலமுடையதா? கிடையாது. கடைசியாக நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட 28 லட்சம் ஓட்டு 29 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தாலும் பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி அந்த டெபாசிட்டை இழந்துதான் தோற்றிருக்கிறது. எனவே இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு கட்சியாக கூட அது இன்னும் உயரவில்லை, உருவாகவில்லை, பலம் பெறவில்லை. எனவே இவர் போட்டியிடுவேன் என்று சொல்வது மோடியை தோற்கடிப்பதற்காக அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மோடியினுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கு. மோடியை தோற்கடிப்பது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் என்றால், நாடு முழுவதும் மோடிக்கு எதிராக உருவாகக்கூடிய கூட்டணியில் அங்கம் பெற்றாலும் பரவாயில்லை, பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த கூட்டணியை, அந்த கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி களங்காணாமல் இருப்பதுதான் சரியான முடிவாக இருக்கும். மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக இருந்தால், ஆனால் மோடியை நாங்கள் தான் தோற்கடிப்போம், நான் தான் தோற்கடிப்பேன் என்று இவர் முன்னால் வந்து நிற்கின்றார் என்றால், பலமான பிரச்சாரத்தை செய்து அதன் மூலம் வாக்குகளை பிரித்து அது மோடிக்கு உதவுவதில்தான், மோடியின் வெற்றிக்கு உதவுவதில்தான் முடியும். எப்படி? பாஜகவிற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய வாக்குகள் முழுமையாக திமுக கூட்டணிக்குத்தான் செல்லப் போகின்றன. இதில் சீமான் தமிழர் அப்படின்ற, தமிழ் தேசிய இனம் என்கின்ற அந்த ஒரு அடிப்படையை வைத்துக் கொண்டு இவர் களமிறங்கி, தமிழனாகிய நான் பாஜகவை தோற்படுவதற்கு எனக்கு ஆதரவளியுங்கள் என்று இவர் பரப்புரை செய்வாரானால், அது மோடிக்கு எதிரான கணிசமான வாக்குகளை இவரை நோக்கி மாற்றும். நிச்சயமாக ஏற்கனவே ராமநாதபுரம் தொகுதியில் எவ்வளவு வாக்குகளை அமமுக பெற்றதோ அதை விட அதிகமான வாக்குகளை சீமானால் பெற முடியும். இன்னொரு பக்கம் அமமுகவும் நிற்கும், சரிங்களா? அமமுகவை அவர்கள் சரி கட்டலாம், ஏன்னா அவர் பிஜேபி எதிர்ப்பு நிலையில் ஒன்றும் இல்லை. டிடிவி தினகரன் இல்லை, டிடிவி தினகரனோடு வந்து நிற்கப் போகின்ற ஓ பன்னீர்செல்வமும் அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில், அதாவது பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் வரப்போகிறது இல்லை. சசிகலாவும் அப்படி கிடையாது.
ஒருவேளை அவங்க போட்டியிடாமல் அப்படியே ஆதரித்து கூட ஒதுக்கி கொள்ளலாம். அப்ப என்ன ஆகும் பாருங்க, திமுக மோடியினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் எதிர்ப்பு எதிர்த்து திமுகவுக்கு வாக்களிப்பதா நாம் தமிழருக்கு வாக்களிப்பதா, ரெண்டு ஆப்ஷன் வருது மக்கள் புத்தியில். இது மோடிக்கு உதவுமா, மோடியை எதிர்க்க உதவுமா, இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் தமிழர் ஒரு பலமான ஒரு கட்சியாக இருந்து அங்கே வெல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்றால் அப்பொழுது சீமான் அங்கே நிற்பது சரியானது. அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லையே. போன முறை 29 லட்சம் வாக்குகளை பெற்றீங்க, ஆனால் பதிவான வாக்குகள் எவ்வளவு? 4 கோடிக்கு மேலே. உங்களுடைய பர்சன்டேஜ் வெறும் 8. நீங்கள் அதை உள்ளாட்சி தேர்தலையும் போட்டிக்கிட்டு உங்களுடைய கட்சிக்காரனுக்கு அந்த நிர்வாகத்தில் ஈடுபட்டு நிரூபிக்கக்கூடிய நல்வாய்ப்பை கூட நீங்கள் மறுத்து விட்டீர்கள். அது நீங்கள் சீரியஸாகவே எடுத்துக்கல. உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தான் வந்துட்டு திமுக அதிமுகவுக்கு அப்புறம் 3வது கட்சியாக வந்துச்சு. இது ஒரு வகையில் வந்துட்டு உதவுவது போலத்தான். பரவலாக வாக்குகளை பெற்ற பாஜக இது நாம் தமிழர் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் கவனமாக அது பரப்புரையில் ஈடுபட்டிருந்தால் பல உள்ளாட்சி அமைப்புகளை கவுன்சிலர்களை நாம் தமிழர் கட்சி வென்றிருக்க முடியும், பாஜகவை பின்னுக்கு தள்ளியிருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் அஇஅதிமுகவை விட அதிகமான வாக்குகளை கூட பெற்றிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுக்கு இருந்திருக்கிறது, இருந்தது. ஆனால் சீரியஸாக எடுத்துக்கல. அவர் உள்ளாட்சி வேணாம் அப்படின்ற கொள்கையுடையவரான் சீமான். ஏன்னா அவர் தான் கட்சி, அவர் தான் கொள்கை, அவர் தான் எல்லாம். அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் தான் கட்சி அப்படி தான் அவர் சொல்லுவார். நான் கூட இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். ஆக அப்படியெல்லாம் நிரூபித்து பலத்தை நிரூபித்து பலத்தை வளர்க்காத ஒரு தலைவர் மோடியை எதிர்த்து நான் போட்டியிடுவேன் என்று சொல்லுவது இது வாக்கை பிரிக்கக்கூடிய யுக்தி தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜகவினுடைய கணக்கு என்ன? அங்கே பொறுத்த வரைக்கும் அங்கே தேவேந்திர உறவேளாளர்கள் அவர்களுடைய சமூகம் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பல்வேறுபட்ட பிரிவுகளாக இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்கிறது. இவர்கள் ரெண்டு பேரும் அப்படியே பாஜகவோடு அப்படி இணைஞ்சிருவாங்க. ஏன்னா தேவேந்திர உற வேளாளர் என்று அவர்களை அங்கீகரித்தவர் மோடி தான். ஸோ அவங்க வந்துட்டு பிசியில் தங்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணசாமியெல்லாம் அவங்களோட தான் நிற்கிறாங்க. அந்த கூட்டணியில் தான் ஜான் பாண்டியனும் இருக்கிறார். எனவே அவங்களுடைய ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறதில் அவங்க பாஜகவுக்கு உதவுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த தேவர் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறுபட்ட பிரிவுகளாக பல்வேறுபட்ட கட்சிகளாக பல்வேறுபட்ட ஃபார்வர்ட் பிளாக் ஏராளமான பிரிவுகள் ஃபார்வர்ட் பிளாக் 200 பிரிவு இருக்குன்றாங்க. அந்த பிரிவுகளெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா ஒரு புது சாயத்தை வந்துட்டு தேவர் மாதிரியே பூசுகிறாங்க. ஒரு சாதிய தலைவராக காட்டுறாங்க, அப்புறம் ஒரு மதம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ அது பிஜேபிக்கு சாதகமாக பிஜேபி பார்க்குது. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்றது தான். அங்கே ராமநாதபுரம் மக்களவைத் தேர்தலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2014 அதிமுக வேட்பாளராக நின்று போட்டியிட்டு வென்றவர் அன்வர் ராஜா. அவருக்கு அடுத்த 2019 அதிமுக கூட்டணியில் ஜெயலலிதா இல்லாத நிலையில் அவர் மறுக்கப்படுகின்றார். அந்த இடத்தில் நயனர் நாகேந்திரன் போட்டியிட்டார், தோற்று போகின்றார். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியைச் சேர்ந்த நவாஸ்கனி அவர் தான் வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு இந்து ஓட்டு பேங்கை உருவாக்கி அந்த இடத்தில் நின்று தான் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்று மோடி விரும்புகிறார். மோடியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா இந்து மக்களினுடைய அரசியல் அடையாளமாக தான் கருதப்பட வேண்டும் என்பதுதான். அதனால தான் அவர் எல்லாமே பண்ணுறாரு. ராமருடைய அந்த கோயிலுக்கு வந்துட்டு அங்கே அந்த பூமி அந்த பூஜை நடக்கும் போதும் அவர் போய்ட்டு கலந்துக்கிறாரு. அப்புறம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு செங்கோல் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே வைக்கிறாரு. இப்போ வந்துட்டு ராமேஸ்வரம் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்து பூமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் அங்கே வந்து பேசுகிறேன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறாரு. ஆக இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னம்னா இந்து அரசியல் அடையாளமாக மோடியை மாற்றுவது, அதன் மூலம் இந்து மக்களினுடைய ஒரு தனிப்பெரும் தலைவராக மோடியை உருவாக்குவது, இதுதான் அவங்களுடைய திட்டம், ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம், பாஜகவினுடைய திட்டம். இதை தான் இந்த மற்ற கட்சிகள் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அதாவது பாஜகவை எதிர்ப்பதாக கூறிக்கொள்ளக்கூடிய கட்சிகள் செய்கின்றன. மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தான்
அது கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழகமாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, ராமதாஸ் இருந்தாலும் சரி, மதவாதத்தை எதிர்ப்பாங்க, ஆனால் பிஜேபியோட உடன்படிக்கையினே இருப்பாங்க. இப்படியான ஒரு புது அரசியல் ஒன்று தமிழ்நாட்டில் உருவாகி வருகிறது. இவருடைய நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னம்னா, பிஜேபி வந்தால் பரவாயில்ல, திமுக அழிச்சா சரி, திமுக கூட்டணி அழிச்சா சரி, அவங்களுக்கு வந்து இந்த செகுலர் பாலிடிக்ஸ் மதச்சார்பற்ற அரசியல்லாம் முக்கியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் எல்லாருக்கும் எதிராக நான் தனிச்சு அரசியல் களம் காண்பேன் என்று சொல்லக்கூடிய சீமானுடைய நிலைப்பாடு இருக்கிறது. அவனும் சீமான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒரு கூட்டணிக்கு போகணும்னு நான் சொல்ல வரல. அப்படியேப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு மாற்று அரசியலை நடத்தக்கூடியவன் என்று சொல்லக்கூடியவர் என்ன அடிப்படையில் சிறுபான்மையினரை பார்த்து நீங்கள் சாத்தானின் பிள்ளைகள் என்று சொன்னார்? அது போகிற போக்கில் ஏதோ ஒரு கோபத்தில் சொன்னார் என்று சொல்லுவது வேறு. அப்படி என்றால் ஒரு அரசியல் தலைவர் தன் உணர்வு இழந்து பேசுகிறார் என்று கூறும். இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எப்படிப்பட்ட அழுத்தங்களை இந்த பாரதிய ஜனதா அரசில் சந்திக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் உட்பட எல்லாமே பறிக்கப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு பிரதித்துவம் கொடுக்க கூட பாஜகவில் ஒருவரும் இல்லை, ஆதரவும் இல்லை, எதுவுமே கிடையாது. எதுக்கு நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும்? அது கொடுக்கறது ஒரு அப்பீஸ்மெண்ட் அப்படின்றாங்க. ஒரு சமூக மக்களுக்கு அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற ஜனநாயக கோட்பாடு அந்த பார்வையை மறுத்துவிட்டு அவர்களுக்கு கொடுப்பது தான் தவறு என்பதை போல ஒரு அரசியலை பாஜக முன்னெடுக்கிறது. எனக்கு ஓட்டு போடலையே சாத்தான், இதுவும் அதுவும் ஒன்று தான். அவர்கள் பலம் வாய்ந்த பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த கட்சிக்கு அல்லது கூட்டணிக்கு தான் ஆதரவளிப்பார்கள். அந்த இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விட்ட பிறகு இவர்கள் இந்த குற்றச்சாட்டை சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு வளரலையே. 8% வளர்ச்சின்றது ஒரு பெரிய வளர்ச்சி இல்லையே. உங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல வளர்ச்சி, ஆனால் மாற்றா இல்லை என்று வரும்பொழுது மாற்று என்ற அளவிற்கு பலம் பொருந்திய கட்சி கூட்டணிக்குத்தான் அவர்கள் வாக்களிப்பார்கள். அதில் எப்படி அவங்க சாத்தான் ஆகிடுவாங்க? அப்போது பார்வை என்ன அப்படின்னோம்னா, கிட்டத்தட்ட இவருக்கு பாஜகவோடு சேர்ந்த ஒரு பார்வை தான் இருக்குது. தமிழ் தான் எல்லாம், தூத்துக்குடி வேறு சொல்லி அவர் சொல்கிறாரு. மதம் மாறினதுனால இனமும் மொழியும் பிறப்பும் மாறிடாது, மாறாது தான். அப்போ அவர்களும் தமிழர்கள் தானே. ஆனால் அவர் தமிழர்கள் என்பது என்கின்ற ஒரு பார்வையோடு அவர்கள் வஞ்சிக்கப்படுவதில்லை. இந்த நாட்டில் சிஐஏ யாருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு ஒரு இடத்துலையும் அவங்களுடைய கலவர திட்டங்கள் எல்லாம் பண்ணுறாங்களா? இல்லை சர்ச்செல்லாம் இல்லையா? இங்கே மண்டைக்காடு கலவரம் எப்படி வெடிச்சுது? யாருக்கு எதிராக வெடிச்சுது? அதே மாதிரி கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலை போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு சர்ச்சு, அங்கே நடக்கலையே, பிரச்சனை பண்ணலையா அவங்க? அதன் மூலம் ஒரு ஓட்டு பேங்க் உருவாக்கலையா? இதையெல்லாம் பற்றி ஆழமாக பேசாத சீமான், மோடியை எதிர்த்து நான் போட்டியிடுவேன் என்று சொல்வது என்பது வாக்கு பிரிக்கும் ஒரு சூழ்ச்சியை தவிர மதவாதத்தை எதிர்க்கும் ஒரு முயற்சி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.